ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 6.17, எடுத்துக்காட்டு 6.17. இஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூ, தென் ப்ரூவ் தட் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோம், இதை ஈக்குவேஷன் டூ அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சைடில் ஈக்குவல் டு ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பி நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதேமாதிரி கியூ என்ன பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பி ஸ்கொயர் இருக்கா, அப்போ என்ன போடுவீங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. இங்கே பி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி பக்கத்தில் கியூவோட வேல்யூவான சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பி ஸ்கொயர் அப்படின்னா பியோட வேல்யூ என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஓகேவா, பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், காஸ் பவர் 4 தீட்டா வரும். சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். அதுமாதிரி இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் பவர் 4 தீட்டா வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் இன்டூ. அதேமாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் காஸ் பவர் 4 தீட்டா வரும். இங்கே சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும் ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் பவர் 4 தீட்டா வரும். காஸ் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் ப்ளஸ் 3. இப்போது என்ன பண்ணலாம், இந்த காஸ் பவர் 4 தீட்டாவுக்கு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை கேன்சல் பண்ணிடலாமா, இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த சைன் பவர் 4 கேன்சல் பண்ணிடலாமா. பண்ணிட்டோம்னா இங்கே மிச்சம் 2 இருக்கும், இங்கே மிச்சம் 2 இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டோ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிட்டு இன்ட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்சிஎம் எடுக்கணும் இந்த டேர்மில், ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்கு இல்லையா. அதனால் எல்சிஎம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இப்போ எல்சிஎம் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும்தான் இருக்குது, என்ன இல்லை காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லை. ஸோ அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இங்கே காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, அதோட ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா சேர்த்திங்கன்னா 4 2 கூட்டினா 6, காஸ் பவர் 6 தீட்டான்னு மாறிடும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, எல்சிஎம்மில் சைன் ஸ்கொயர் தீட்டா வருது, அப்போ மேலே அந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி இங்கே சைன் பவர் 4 தீட்டா இருக்குது, சைன் பவர் 4 தீட்டா கூட சைன் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ், இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லாதனால இந்த எல்சிஎம்மில் எடுக்கிற நம்பரை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் பண்ணுறோம், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை கேன்சல் பண்ணுறோம். மிச்சம் இங்கே இருக்க காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ காஸ் பவர் 6 தீட்டா இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டையும் 3 மல்டிபிள் பண்ணால் 6, அதாவது காஸ் பவர் 6 தீட்டான்னு வந்துடும். ஸோ காஸ் பவர் 6 தீட்டா எப்படி எழுதிக்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைன் பவர் 6 தீட்டா எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதிக்கிறோம் ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். இப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மில் படிச்சிருப்போம், என்னது அது, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இதை நம்ம ஏ க்யூபாகவும் இதை பி க்யூபாகவும் நினச்சிக்குவோம். அதாவது ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குன்னு நினச்சிக்குவோம், பி இருக்க இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குன்னு நினச்சிக்குவோம். ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மில் என்ன, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஓகேவா, ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே இருக்க டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா, இதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன, 1. அதை க்யூப் பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 1 தான் வரும். மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாருங்கள் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன, 1. ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே இருக்க டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ இங்கே மைனஸில் இருக்கட்டமும் ப்ளஸில் இருக்கட்டமும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணி விட்டுறோம், மிச்சம் என்ன இருக்கும், ஆன்சர் 1. ஸோ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண வேணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 1 தான் ப்ரூவ் பண்ணணும்.